பிரபல எழுத்தாளர் ஞானி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். எழுத்தாளர், பத்திரிகையாளர், நாடக ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட ஞானி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். சிறுநீரக கோளாறு அவதிப்பட்டு வந்த ஞானி திடீர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ஞானியின் உயிர் பிரிந்தது. அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னை கே.கே. நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரையுலகினர், பொதுமக்கள் ஞானியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். 2014 ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு ஞானி தோல்வியடைந்தார். அதன் பின்னர் தீவிர அரசியலை கைவிட்டார். ஞானிக்கு பத்மா என்ற மனைவியும் மனுஷ் நந்தன் என்ற மகனும் உள்ளனர். உடல் தானம் செய்துள்ளதால் மறைந்த ஞானியின் உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படுகிறது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.